नमः पार्वती पदये हरहर महादेव त्रिचित्रम्बरम् कूडिय इलयम् सदिपिळयोमै कोडियडै उमयवळ् काण ஆடிய அழக அருமறை பொருளே அங்கனாயிங்குற்றாய் என்று சேர்த்திருமுல்லை பாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே ஏ சீல நிகழ் மூலாக மொப்பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞான நிகழ் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய சால நிகழ் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பால நிகழ் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிற்றபேசா சிவசிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணிய ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் அரகர நம பார்வதி பதையே அரகர எல்லாமல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி சமேத எந்தை மாசிலாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்து கொண்டு இந்த புனிதமான வளாகத்திலே கூடியிருக்கின்ற புனிதர்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி மாக்கொள்கிறேன். சிவகிருபையாலே நமது திருவிழாளப்பர் நற்சிந்தனையிலே இன்று நம்ம சிந்தனைக்குரியதாக விஷயம் 48வது படலம் கூடல் காண்டத்தின் நிறைவு படலம், நாரைக்கு முத்தி கொடுத்த படலம். மதுரை காண்டம் பூர்த்தி ஆயிடுச்சு, கூடல் காண்டம் இன்று பூர்த்தியாகிறது. இதோட 48வது படலம். 64 திருவிளையாடல்களில் இப்பொழுது முக்கால் பாகம் பூர்த்தி பண்ண போகிறோம் அவருடைய அருளால். 64 நாலால் வகுத்துருங்க, 3 பாகம் 48, 4 பாகம் 64. அதனால் 3 பாகம் 48, 3 பாகம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 பாகம் பார்க்கிருக்கு, 4ல் 1 பாகம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவோம். நாரைக்கு முத்தி கொடுத்த படலம், பன்றிக்குட்டிக்கு முளைப்பால் கொடுத்தார், பன்றிக்குட்டிகளை மந்திரிகளாக்கினார், கறிக்குறிக்கு உபதேசம் செய்தார், வலியான் என்ற பேரன் தருகிறார், இப்பொழுது நாரைக்கு முத்தி கொடுக்கிறார். இத்தகைய ஒரு அருளிப்பாடு சுக்கநாதர்சன். எனவே எல்லா ஜீவராசிகளுக்கும் சகல ஜீவ தயாபரன் அப்பெருமானுடைய பேர், இரக்கமுடையவன் தயாபரன், எல்லா ஜீவன்களுக்கும் இரக்கமுடையவன் சகல ஜீவ தயாபரன். நாரையும் அவர் திருக்கண்ணுக்கு இடம் பெற்றது. தெரியுங்க, நம்முடைய அப்பர் பெருமான் தேவாரத்தில் பாடும்போது ஒரு இடத்துல தன்னை நாயகியாகவும் சிவருமான் நாயகனாக வச்சு போகிற இடத்துல அகத்துறையில் பாடுவார். அப்பொழுது அந்த பெருமானுக்கு தூது விடும்போது நாரைய தூது விடுவார். நாரை நீ போய் என்னுடைய நிலைமை சொல்ல மாட்டியா எங்கள் தலைவன்ட்ட என்று கேட்கார ஒரு அழகான என்ன அதில் நாராய் மடநாராய் என்று அழைப்பார். அந்த நாரையும் அப்பெரு பெருமான் திருவாக்கில் இடம்பெறுகிறது. யார் கிடைக்கும் நம்மளை பள்ளவர் ஒரு நாரை ஒரு சாதாரண மீன் இதெல்லாம் அவருடைய தேவாரத்தில் இடம்பெறுகிறது, நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அந்த மடநாரா என்று சொல்லக்கூடிய அந்த நாரையின் வகை சந்தைக்கு முத்தி பெறுகிறது சொக்கநாதர் அருளால் பார்க்கலாம். அத்தி தந்த விமானம் அழகியார் பத்தி தந்த பறவைக்கு மந்திர சித்தி தந்த திறன் இது. நாரைக்கு முத்தி தந்த கருணை மொழிகுவாம், நாரைக்கு முத்தி தந்த கருணை மொழிகுவாம். இந்த படலாம் நாரைக்கு முத்தி தந்த கருணை அது சொல்லட்டுமா? அப்போ இது வரைக்கும் என்ன சொன்னீங்க? வடையும் சுசியும் போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அத்தி தந்த விமானம் அழகியார், 8 திசை யானைகளும் சொக்கநாதர் கற்பகரத்தை தாங்கி. நீ மதுரைக்கு போனீங்கன்னா அந்த பிரகாரம் வரும்போது யானைகள், 8 யானைகள் இருக்குது.
எட்டித்துக்கு யானையும் சொக்கநாதர் கருவறையை தாங்கி கொண்டிருக்கிறது. அத்தினா யானை, அத்தி தந்த விமானம் அழகியாரு அந்த சொக்கநாதர், பத்தி தந்த பறவைக்கு அந்த கறிக்குருவிக்கு, மந்திர சித்தி தந்த திறஞ்சிது, மந்திர வலிமை கொடுத்த வரலாறு இது. இனி நாரைக்கு முத்தி தந்த கருணை மொழிகுவாம், தேக்கு நீர் வையை வைகை நாட்டு ஒரு தென்புலத்து ஆக்கும் மாட வைப்பு ஒன்று உளது, அவையின் வீக்கு ஆள் செய்யும் வண்டுக்கு மீள் நர நரபாக்கு தாமரை வாவி ஒன்று உள்ளதால். வைகை நாடு பாண்டி நாடு, வைகைக்கரையில் ஒரு அழகான வைகை, தென்புறத்தில் தென்கரையில் ஒரு அற்புதமான ஒரு சூழல், ஒரு மாடம், ஒரு பூங்கா இருக்கிறது. அதில் வீக்கு ஆள் செய் வண்டுக்கு மீள் நர வாக்கு தாமரை வாவி ஒன்று உளதால். அழகான தெப்பம், நடுவில் தெப்பத்தில் தாமரை பூ பூத்து குடுங்குது. ஆழமிக்க கயத்தனை, ரொம்ப ஆழம் குளத்தில், நிறைய ஆழம். ஆழமிக்க கயத்தனை அத்தலை வாழும் மீன் மீனம் அனைத்தையும் வாய் பெய்து, அந்த மீன்களெல்லாம் நல்லா சாப்பிடுது. சூழ நந்து முத்தினும் துறைக்கணே தாழ்வதோர் செய்ய தாழ் மடநாரையே. மீன்களெல்லாம் நல்லா தினம் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த கரையில் ஒரு கொக்கு நாரை நிற்கிறது. சிறிய நாள் மழை இன்றி, எத்தனை நாள் தான் சாப்பாடு கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மழை குறை, வெயில் நோட்டுக்கு அங்கே தடாகத்தில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, தாமரை மறையுது, தண்ணி இல்லை, மீன்கள் போயிடுச்சு. ஆகவே நாரை பசியும் பட்டியுமாக கிடக்குது. சிறிய நாள் மலை இன்றி அச்செய்தல் பெரிய தாமரை ஓட வியன்கரை இறைகுள் நாரை இருவினை பவமும் வறியதாகி வரப்ப வறந்ததால். தண்ணி போச்சு, பஞ்சம் வந்து பட்டினி வந்தது, நாரைக்கு மீன் கிடைக்கவில்லை. என்ன செய்கிறது, இடத்த விட்டு காலி பண்ணுவோம், பிழைக்கிறதுக்கு வேறு இடத்துக்கு போவோம் என்று நம்மலாம் ஒரு இடத்துல என்ன இடத்துக்கு பிழைக்க போகிற மாதிரி. நுரை செறித்து அன்ன துணோன் சிறை நாரையும் இறை விரும்பி அவ்வாவி இகந்து, அந்த தடாகத்தை விட்டு நீங்கி ஒரு விரைய வந்தொரு காணிடை வீழ்ந்ததால். ஒரு காட்டுக்குள்ளே வந்து பசியினால் விழுந்துருச்சு. புறையில் ஓர்க்கு இடனாகும் அப்பொங்கர்வாய், அங்கே போய் விழுந்தது. அவங்க யோகத்துக்கு பாருங்க, அந்த தடாகத்து கரையில் அந்த காட்டுக்குள்ள முத்தரான முனிவர் குழாத்தொடும் சுத்த ஆனந்த வாரியுள் தோய்ந்து சன் சித்தமாசு கழியே சிவமாகிய சத்திய தவமாமுனி தங்குமால். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அங்கே சத்தியமா முனிவர்னு ஒரு முனிவர் பெருமான் அந்த காட்டுக்குள்ளே இருக்கார். அவர் கூட யாரெல்லாம் இருக்காங்க, முத்தரான முனிவர் குழாத்தோடும், நல்ல சிவபக்தியுடைய முனிவர் கூட்டம், சுத்த ஆனந்த வாரியுள் தோன்றி சந்தோஷமாக இருக்கிறாங்க. தன் சித்த மாசு கழி, மனதில் உள்ள குற்றத்தெல்லாம் நீக்கி சிவமாகிய சத்திய தபமாமுனி தங்குமால். அப்படி உயர்ந்த சத்தியமா முனிவர் தங்குற ஒரு இடத்துக்கு இந்த நாரவது தொப்புனும் விழுது. பார்க்கு தூரத்தில் பார்க்கு, கூப்பிடு எல்லை கூப்பிடு தூரத்தில், குனித்து சதுரமாயாப்பமைந்து சுற்றி எங்கும் படித்துறை கோப்பமைந்து குளிர் சந்தியாமடங் காப்பதோர் கயந்தனை உள்ளதால். பார்க்குறது அந்த முனிவர் இருக்கிறத்துல ஒரு அழகான தெப்பம். கண்ட உடனே எனக்கு சந்தோஷம். தெப்பத்துக்குள்ள என்ன இருக்கும், மீன், சாப்பாடு டிமன் வேணுமே, மீனுங்க கிடைக்கும், அந்த சந்தோஷம். அங்கே என்னென்னா இருக்குது அந்த காட்டுக்குள்ள,
பிரசை சண்பகம் சண்பகமரம் பாதிரி வேங்கை தேனிரசை வஞ்சி இளஞ்சி புன்கு மரம் மகிழமரம் இளஞ்சின்னு மகிழமரம் இளஞ்சி குறாமரான் இறைசை கிஞ்சுக நீள் மருது ஆதியா உரைசை பன்மரமும் புறத்து உள்ளவால் எண்ணற்ற மரங்கள் பச்சை பசேன்னு செழிப்பா இருக்கு. வந்த இடத்த பாருங்க. அந்த பாபியின் பேர் அச்சோ தீர்த்தம். அது பேர் அச்சோ தீர்த்தம். ஏன்னா அச்சோ என்று நம்முடைய திருவாசத்தில் மணிவாசகரும் அச்சோ பார் அது வேப்படை சொல். ஒரு வேப்பானா இந்த காட்டுக்குள்ளே இந்த வறட்சியில் இப்படி ஒரு இடமா என்று எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் இருக்குது அச்சோ தீர்த்தம். உரசை பன்மரமும் புறத்து உள்ளவால் அந்தி அந்த பாபியின் பேர் அச்சோ தீர்த்தம் என்று இந்த ஞாலமையம்புவதால் இறை உந்த பாபு கொடுக்கு கொள் உடுக்க எழுந்து முன் வந்த நாரை அதன் கரை வைகுமால். அந்த கரையில் மரங்களுக்கு இடையில் அந்த நாரை போய் தங்கிருச்சு. நமக்கு இனிமேல் சாப்பாடு குறையில்லை. நல்ல வளமான தடாகம் தண்ணி நிறைஞ்சிருக்கு பார்க்கு மீன்களையும் பார்க்கு. ஆனால் அந்த ஆசைக்கு ஒரு தடை ஏற்படுகிறது. எப்படி பிரசங்கம் பண்ணபோது தூக்கம் ஒரு தடையாக இருக்குமோ அது ஆய்ந்த மாதவர் அந்த முனிவர்களெல்லாம் புனித தடம் தோய்ந்து தோய்ந்து அங்கு எழுந்தோறும் உள்ள முங்கி முங்கி அஞ்சிக்காங்க முனிவர்கள்லாம் அதை பார்க்குது. புறந்தோள் தோள் புறம் அவங்க தோடு அவங்க தோள்கள் முதுகு சாய்ந்த வாசடை கற்றையில் தத்து மீன் பாய்ந்து பாய்ந்து புரள்வன பார்த்தரோ. மீன்கள் அந்த முனிவர்களுடைய முதுகில் தோள்களில் அப்படியே பாஞ்சு 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 வர்ற காட்சியை அந்த நாரை பார்த்து பசியாக இருக்கு. ஆனால் இப்படி முனிவர்களுடைய முதுகை தொட்டு புண்ணியம் பண்ண மீனை நாம் சாப்பிட்றதா? ஈண்ட இத்தவத்தோர் திருமேனியை இந்த தவம் செய்தவர்கள் திருமேனியை தீண்ட தவம் செய்தனவோகள். இந்த மீன்கள் எவ்வளவு புண்ணியம் பண்ணா அந்த முனிவர்களை தொட்டு பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆகவே ஆண்டை மீன் நமக்கு ஆகா அந்த மீனை நம்ம சாப்பிடக்கூடாது என விரை வேண்டி நாரை வெறுத்து அங்கு இருத்ததால் சாப்பிடக்கூட வேண்டாம் சாப்பிட வேண்டாம். இப்படி பசியோடு இருக்கிற நாரை